அம்மா தாயே, என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வரணும். அவனை ஊரு உலகமும் பாராட்டுற மாதிரி பெரிய மனுஷனா ஆக்கணும். அம்மா தாயே, என் புருஷன், இவ, இந்த பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வச்சுக்கமா. தாயே சரஸ்வதி, எப்பவும் போல வரவு ஓகோன்னு நடக்கணும். நான் தான் எல்லாருக்கும் கடன் கொடுக்கணும். இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் என்கிட்ட தான் கடன் வாங்கணும். யாராருக்கு எவ்வளவு கடன் கொடுத்தேன், யாராருக்கிட்ட வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சிட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்கள தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூட்டாத்திக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டே அராத்து, கும்பிடுறா. டே 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 டே, இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேரே தான் தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. நம்ம என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. நல்ல வேளை ரத்தம் வரல. காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவா? கள்ள கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறரும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்க வச்சிரு. சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க, பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே? சொல்றத கேளுடா. 20 அடி தள்ளி வை. புடிஞ்சா நம்ம வீட்ல இருக்க சரஸ்வதிக்கு வீடிய புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வை. எனக்கு என்ன மிஷின் கண்ணா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல? நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேரை சுடலாம். சும்மா டப 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 டப. ஏங்க, யார் வீட்டுல கதவை தரங்க? ஒரே ஒரு கொடுத்து விட்டார். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா பழம் உன் கைக்கு தானா வருமா? புடி. நம்ம வாழைப்பழத்தை தின்றது மட்டும் அவங்க கட்டாத தோல் வந்து விழும். உனக்கு தான் பொம்பளைனால அறவே பிடிக்காத, உனக்கு எது கல்யாணம் வேண்டாம்னு விட்டலாம். ஆனா வேற மாதிரி நினைப்பாங்கல்ல, செவப்பு தோல் நினைச்சாலும் நினைச்சிருவானுங்க. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. யாரு வந்தா என்ன கொடுக்கணும்னு இப்பவாவது தெரியுதா? எப்பவும் பழசம் மறக்காதீங்கடா. சொல்ல தொலைஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். விளைஞ்ச காட்டுக்குள்ள பொலிகால நுழைஞ்ச மாதிரி என் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான். இனிமேதான் பண்ணையா இருக்கு பதகளையே கட்ட போகுது. தீப்பிடி தள்ளிங்கிறதுக்காக கடையை எடுத்து நொறுக்கிட்டான். 7 வருஷமா ஜெயில போட்ட பண்ணையார் வீட்டுக்கு போறான். என்ன நடக்க போகுதோ? எனக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். ஆமாமா, இத பாரு,
அந்த காலத்துல நான் பூ வச்சு நடந்து வந்தேன்னா தேரே வருதுன்னு சொல்லுவாங்க. அம்புட்டு அழகா வந்தீங்க. அழகா இருந்தியாவா? நான் ஆளான புதுசுல உங்க தாத்த என்னை எப்படி பாத்துக்கிடணும்னு சோரேறி குதிச்சு காலை ஒடிச்சுக்கிட்டாங்கல்ல. மீனா மோர் குடிமா. பெரியமா அம்மாதான் தலை வரைக்கும் இறங்கி போச்சு, அவங்களுக்கே கொடுத்துருங்க. லட்சுமி சீக்கிரமா தலையை பின்னி விட்டுட்டு வா, டவுனுக்கு போனவங்க பசியோட வருவாங்க, அதுக்குள்ள சமையல முடிச்சிருவோம். போனவன் கால குத்துன மாதிரி பண்ணையார் வீட்டுக்கு வந்த அருவா நம்ம வீட்ட பதம் பார்த்துடுச்சுப்பா. ஒத்த புள்ள உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? தாதா அதான் எனக்கு ஒண்ணு ஆகல. அப்புறம் வருத்தப்படுறீங்க? தாய் தகப்பன் இல்லாத புள்ள ஏன் மனசு கேட்கலையே? அவங்களுக்கு எல்லாம் மேல நீங்க தான் எனக்கு இருக்கீங்கல்ல, அதை பத்தி நானே கவலைப்படல. இது என்ன காயத்துக்கு கஷாயம்டா? கஷாயமா? தாத்தா இதுக்கு இந்த வலியே தேவல. என்ன வெட்டுப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்காங்களா? ஆமா செலவினா. சுந்தர பாண்டி மட்டும் அந்த நேரத்துக்கு வரலனா என் கழுத்துக்கு வந்த அருவா என் விதியை முடிச்சிருக்கோம். அவருக்கு வெட்டுப்பட்டிருக்காதுல்ல? வருத்தப்படாத செலவினா, அவர் உசுர குடிக்க வந்தது உடம்பு தொட்டுட்டு போயிருச்சு. இனிமே சுந்தர பாண்டி அண்ணனுக்கு எந்த குறையும் வராது. கற்பகம் நான் எப்படியாவது அவரை பார்க்கணும், என்ன கூட்டிட்டு போடி. செலமினா காத்த வச்சே கயிறு திருப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. நீ சுந்தர பாண்டி அண்ணனை பார்க்க போறத தெரிஞ்சா உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சு கதையே கட்டிடுவாங்க. அப்புறம் நேக்கல்யம் உடஞ்சே நிலத்துல விழுந்த மாதிரி ஆயிடும். ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லடி, நான் அவரை பார்க்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. அவசரப்படாத விடியட்டும். உறக்கம் வரலையா? புரண்டு புரண்டு படுக்கிறியே. ஆமா பாத்தா தூக்கமே வரல, ஒரே மூட்டை பூச்சி. மூட்டு பூச்சியா? நம்ம வீட்டுல ஏழு டாக்கணும் மூட்டு பூச்சி. அது என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு.
மனசுல ஏதாவது நினைப்பு இருந்தா கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு படுத்து உறங்குமா. மா கோலப்படி கொடுங்கம்மா. நீ இருமா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாத்தா, இதுக்குதான் தூக்கமே வரலையே, நான் போய் எடுத்து கொடுக்குறேன், நீங்க தூங்குங்க. சீக்கிரமா வச்சுட்டு வா. இந்த வீடு தான் செலவினா. வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க தாயே. அதான் சொல்றாருல்ல, போக வேண்டியதானே. நீ பண்ண வேலை செய்யறேன்னு சொன்னன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரம் நடக்கும். சரியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு, ஏன் இப்படி பதறீங்க? மாடி வீட்டு பொண்ணு மண் குடிசைக்கு வந்துருச்சு. அதுலதான் என்ன தப்பு? அந்த பொண்ணை காப்பாத்த போனப்ப எனக்கு காயப்பட்டு போச்சு, பாசத்தோட பாக்க வந்திருக்கு. உங்களுக்கு பொறுக்காத. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நம்மளை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க. ஏன், பக்கத்து ஊருக்கு மாத்திருவாங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ விளையாடுற. இந்த பாடுறா என்ன? ஆமா என்ன என்ன? உனக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லையே. எதுவும் இல்லையான்னு? ஐயோ, இருந்தாதான் என்ன?